குற்றவாளி கொண்டில் நிற்கும் சுமதி என்ற நீ ஆண்கள் பலரை ஏமாற்றி பணத்தை பறித்துக் கொண்டு அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக உன் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சாட்சிகளின் வாக்குமூலத்தின்படியும் மருத்துவ பரிசோதனையின் மூலமாகவும் நீ செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே 8B செக்ஷன் படி உன்னை பெண்கள் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்க்குமாறு தீர்ப்பு கூறுகிறேன். பாப்பாவுக்கு ஒரு முக்காட போட்டு கூட்டு போக கூடாது. பசங்க இப்படி மானத்தை வாங்குறாங்களே. நடத்த சரியில்லைன்னா நாலு பேர் நாக்க புடிங்கிற மாதிரி தாண்டி கேட்பாங்க. உனக்கெல்லாம் ரோஷம் வரலாம். கோடி பாத்துக்கோ, நான் மூணாவது கோட் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏறிடி. என்ன அழகு, என்ன கவர்ச்சி சுமதி! உன் கவர்ச்சியான பெரிய கண்ணுங்க தான் உனக்கு பிளஸ் பாயிண்ட். நீ மட்டும் ஒத்துழைச்சினா மாடலிங் உலகத்துல உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவேன். ஆதரவு இல்லாத எனக்கு வீட்டுல அன்பு காட்டுறீங்களே சார், நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நல்ல வார்த்தை, நியாயமான வார்த்தை. அம்மா, நன்றி கடனை வேணுங்கிறப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன். நீ கவலைய விடு. இந்தா குடி குடி. இப்பதான் முத படிய கொஞ்சம் மயக்கமா தான் இருக்கும். படிப்படியா ஏறிட்டேன்னு வச்சுக்கோட்டாயிடுவேன். சார், இது எனவும் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயா, ஒண்ணும் இல்லம்மா, தம்ஸ் அப் குடி. வேணாம் சார். ஐயா குடிமா. அட, ஒண்ணும் இல்ல, குடிமா, குடி 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 குடி. ஆ குடி. எந்திரி எந்திரிமா, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, வா வா வா. மயக்கமா இருக்கா? வேணாம் சார். ஐயோ, இந்த வேண்டாங்கிற வார்த்தையை முதல்ல விடுமா, அப்பதான் வேகமா முன்னுக்கு வருவேன். புடவை விட்டுருங்க. ஒண்ணும் குறைஞ்சு போகாது, எல்லா நன்மைக்குதான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா இந்த அவஸ்தை ஏற்பட்டிருக்குமா? டென்ஷனா இருக்க. இப்படி தலையில தண்ணி விழுந்தா
டென்ஷன் தானா குறையும். முதல்ல டென்ஷன் குறையட்டும். தெம்பு வர்றதுக்கு இதை தயார் பண்ற. அவசரமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. எவனும் இந்த பொண்ணை கெடுத்துட்டானா சார்? ஏன் தொகுதியில இப்படி ஒரு அக்கிரமா ஆள் யார் சார்? அதை ஏன் சார் கேக்குறீங்க? கெடுத்தவன் யாருன்னு இந்த பொண்ணுக்கே தெரியல சார். தெரியலையா? யாரோ ஜனாமா, அவனை பிடிச்சவன் ஆள் யாருன்னு கரெக்டா தெரியுமா? ஓ, நீங்க போங்க, நான் பின்னாலே வரேன். சரி வா.